இன்று நான் மூன்றாம் வகுப்பு தமிழ் எடுக்க போறேன். தமிழ்ல ஆறாவது பாடம், ஓகேவா? துணிந்தவர் வெற்றி கொள்வார். துணிந்தவர் வெற்றி கொள்வார். துணிந்தவர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், தைரியமா இருக்கிறது. அவங்க வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, வெற்றி பெறுவாங்க அப்படின்ற அந்த டாபிக்ல தான் இன்னைக்கு உங்களுக்கு லெசன் எடுக்க போறேன். துணிந்தவர் வெற்றி கொள்வார் இந்த பாடத்துலேருந்தான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். பாரு, மூன்றாம் வகுப்பில் உள்ள மாணவர்கள் அவர்களின் வகுப்பு ஆசிரியர் ஒரு போட்டியை வந்து அறிவிச்சிருக்காரு. என்ன போட்டி அப்படின்னு பாருங்கள். ஒரு அறையின் நடுவில் பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். அந்த அறையினுள் சென்று பெட்டியினை தூக்கி வருபவரே வெற்றியாளர் என்பதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க, அவங்களோட கிளாஸ் டீச்சர் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான், மூன்றாம் வகுப்பு மாணவர் தான். ஒரு அறையில் ஒரு ரூமு, ஓகேவா? அங்கே வந்து ஒரு பெட்டி இருக்கும். அது யார் போய் அந்த அறைக்குள்ளே இருக்கிற அந்த பெட்டி எடுத்துகிட்டு வரீங்களோ, எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதான், அவங்க தான் வந்து வெற்றியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து மாணவர்களும் ஆவலுடன் பெட்டி வைக்கப்பட்டிருந்த அறையினுள் சென்றனர். அறையின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த பெட்டி உருவ அளவில் பெரியதாக இருந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பெட்டியை போய் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்டி வந்து எப்படி இருந்தது, சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. அதனால் பார்க்குறாங்க, பெட்டி வந்து பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லி தங்களால் அப்பெட்டியினே தூக்க இயலாது என போட்டியிலிருந்து விலக்கி விட்டனர். என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பேர் வந்து ஐயோ பெட்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் என்ன ஆக போகுது, நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க, போட்டியை விட்டு விலகிட்டாங்க. மேலும் சிலர் வந்து பெட்டிக்கு அருகே சென்று பின்னர் தங்களால் பெட்டியை தூக்க இயலவில்லை என்றால் மற்றவர்கள் சிரிப்பார்களே என்று நினைத்து போட்டியில் கலந்து கொள்ளாமல் திரும்பிவிட்டனர். கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம அந்த போட்டியில் கலந்துகிற பிறகு நம்ம அந்த பெட்டியை தூக்க முடியலைன்னா மற்றவங்க பார்த்து நம்மளை சிரிப்பாங்களே அப்படின்னு நினச்சிட்டு அந்த போட்டியில் வந்து கலந்துக்க போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் கவியரசு என்ற மாணவி மட்டும் முயற்சி செய்து பார்ப்போமே என்று எண்ணி பெட்டியினை நகர்த்திய போது பெட்டி எளிதாக நகர்ந்தது. ஆனால் கவியரசி என்ற மாணவி மட்டும் என்ன பண்ணால், சரி நம்ம போய் தான் பார்க்கலாமே பெட்டி எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் நகர்த்தி பார்த்துருக்கா. நகர்த்தி பார்த்தா அது எப்படி இருந்ததுதான், ரொம்ப எளிதாக நகர்ந்தது. உடனே அம்மாணவி பெட்டியினை எளிதாக தூக்கினாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னாச்சு, அந்த பெட்டியை வந்து அவள் எடுத்து பார்க்கணுன்னே ரொம்ப ஈஸியாக இருந்தோடனே பெட்டியை வந்து என்ன பண்ணலாம், எளிதாக வந்து அவள் தூக்கிட்டான். பிற மாணவர்கள் அனைவரும் இதனை வியப்புடன் பார்த்தனர். பெட்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க, ஆனால் அதை அவைய ஈஸியாக தூக்கிட்டா. பின்னர் தயக்கம் விலகி அனைவரும் ஓடி சென்று தாங்களும் பெட்டியினை தூக்கி பார்த்தனர். என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் போய் என்ன எல்லாரும் அந்த பெட்டியை தூக்கி பார்க்குறாங்க. பெட்டி தூக்குவதற்கு சுலபமாக இருந்தது. மாணவ மாணவிகள் ஆசிரியரிடம் சென்று பெட்டி பெரிதாக இருந்ததால் நாங்கள் முயற்சி செய்யவில்லை என்றனர். என்னப்போ சொல்கிறாங்க ஆசிரியர்கிட்ட, பெட்டி ரொம்ப பார்க்கவே எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது மிஸ், அதனால தான் நாங்கள் என்ன பண்ணலை, முயற்சி செய்யலை, ட்ரை பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஒரு செயலில் இறங்குவதற்கு முன் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ஆசிரியர் சொல்கிறாங்க, அது வந்து காகிதத்தால் செய்த பெட்டி என்று மாணவரிடம் விளக்கினார். பார்க்குறதுக்கு வந்து பெட்டி பெருசாக இருக்குது, ஆனால் வந்து எதில் செஞ்சுருக்காங்க, காகிதத்தால் செஞ்சுருக்காங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், முயற்சி செய்யணும். ஒரு செயல் நம்ம செய்யும் போது சிந்திக்கணும் ஃபஸ்ட்டு, அது நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கணும், முயற்சியும் செய்யணும், நம்மால் முடியும் என்று நம்பவும் வேணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துகிறாங்க. நீங்கள் எல்லாரும் தயக்கம் காட்டியதால் வெற்றி பெறவில்லை, தன்னால் முடியும் என்று நம்பி கவியரசி முயன்றதால் வெற்றி பெற்றாள். எனவே அன்பு குழந்தைகளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்களாம் வந்து முயற்சி கூட செய்யலை, ரொம்ப தயக்கமாக என்னால் முடியுமோ முடியாதோ அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் இந்த கவியரசி என்ன பண்ணா, முயற்சி செஞ்சு அந்த பெட்டியை ஈஸியாக தூக்கிட்டான் அப்படின்னு சொல்லி
வெற்றி பெற்றுட்டாவ அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு இது சொல்கிறாங்க, தோல்வியின் அடையாளம் தயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு எந்த காரியம் நம்ம செஞ்சாலும் வந்து என்ன பண்ணோட தயக்கம் வந்து இருக்கக்கூடாது. வெற்றியின் அடையாளம் முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு ஏதாவது நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. துணிந்தவர் தோற்பதில்லை, தைரியமாக இல்லையா, தனியமாக தைரியமாக செஞ்சால் வந்து தோற்க மாட்டாங்க. தயங்கியவர் வென்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து தயக்கம், ஐயோ என்னால் முடியுமோ என்னால் முடியாதோ அப்படின்னு சொல்லி நம்ம தயக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் விதைக்கும் விதைகளில் முயற்சியுடன் மண்ணை வந்து நம்ம ஒரு ஒரு விதை நம்ம போடுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக முளைச்சி வரும். மண்ணை பிளந்து கொண்டு வருபவிகளே செடியாகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு செடி வந்து விதைக்கிறோம் இல்லையா, அந்த விதை வந்து மண்ணுக்குள்ளேருந்து வெளியே வரும்போது தான் அது என்ன ஆகும், செடியாக வளர்ந்து நிற்கும். தயங்கி நிற்பவை தங்கி விடுகின்றன. ஐயோ நம்மளால் முளைச்சி வெளியே வர முடியுமோ வர முடியாதோ அப்படின்னு நினைக்கிற அந்த விதைங்க வந்து கண்டிப்பாக வர முடியாது. அதுபோல் கவியரசி தயங்காமல் துணிச்சலாக செயல்பட்டதால் வெற்றி பெற்றால் என ஆசிரியர் கூறினார். கவியரசிக்கு பாராட்டுகளையும் பரிசுகளையும் வழங்கினார். கவியரசியும் மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் என்ன பண்ணுறாங்க, ஆசிரியர் அவளுக்கு நீ வந்து நல்லா துணிச்சல் இல்லையா, ரொம்ப தைரியமாக வந்து நீ செஞ்சதுனால அவளுக்கு பாராட்டும் தெரிவிக்கிறாங்க, பரிசுகளையும் வழங்குறாங்க. முயற்சியுடையார் நிகழ்ச்சி அடையார். மாணவர்களே, உங்கள் வீட்டு பாடத்தை கூகுள் செயலில் சென்று செய்யவும். நன்றி.